பிரியவர்களே, அலை பேசிக்கு முன்பு தலை வணங்காத தமிழர்களை உங்களை வணங்குகிறேன். வாட்ஸ்அப்பும் பேர் வச்சிருக்கா தலை குடிஞ்சிருக்க. மனிதன் விலங்கு நிலையிலே இருந்து, என விலங்கு குறுக்கே வளர்வது விலங்கு, அதுதான் தமிழ். விலங்குதெல்லாம் குறுக்கே வளர்தல், எதெல்லாம் குறுக்கே வளர்கிறதோ அது விலங்கு என்று நாம் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே விலங்கு விலங்கு நிலை விட்டு மனித நிலைக்கு உயர்வதற்கு 100,000 ஆண்டுகள் ஆயிற்று. விலங்கு நிலையில் இருந்து மனித நிலைக்கு உயர்வதற்கு 100,000 ஆண்டுகள் ஆயிற்றாம். ஆனால் இன்றைக்கு நொடியில் மனிதன் விலங்காய் மாறுகிறான், நொடியில் மனிதன் விலங்காய் மாறுகிறான். அன்றைக்கு வாரிசு இல்லாமல் எந்த அரசு செத்து போனாலும், அன்றைக்கு வாரிசு இல்லாமல் எந்த அரசு செத்து போனாலும் என்ன செய்வார்கள் தெரியுமா? நாட்டின் பட்டத்து யானையை மக்களுக்கு உள்ளே அனுப்பி மாலையின் கையில், யானையின் கையில் மாலை ஒன்றை கொடுத்து, வாரிசில்லாத அரசன் மறைந்து விட்டால் அந்த நாட்டு பட்டத்து யானை துதிக்கையின் கையில் ஒரு மாலையை கொடுத்து மக்களுக்கு உப்பு அனுப்புவார்களாம். மாலை யார் கழுத்தில் விழுகிறதோ, யாரை யார் கழுத்தில் மாலை சூட்டுகிறதோ அவன் அரசனாய் ஆவான், அவன் அரசனாய் ஆவான். மிகச் சிறந்த அரசர்கள் அப்படித்தான் வந்தார்கள். யாரை ஒழுங்காக தேர்ந்தெடுக்கிறது? மனிதர்கள்தான் ஒழுங்காக தேர்ந்தெடுக்கிறது. யாரை ஒழுங்காக தேர்ந்தெடுக்கிறது? மனிதர்கள் தான் ஒழுங்காக தேர்ந்தெடுப்பது. ஆளை துதிக்கையினால் பதவி பெற்றது அக்கா, ஆளை துதிக்கையினால் பதவி பெற்றது அக்கா, ஆணை துதிக்கையினால் பதவி பெற்றது அக்கா, ஆணை துதிக்கையினால் பதவி பெற்றது அக்காலம், ஆளை துதிக்கையினால் பதவி பெறுவது இக்கா. ஆள் உயர மாலை என்று போடுவான், ஆள் உயர மாலை என்று போடுவான். போடுகிற ஆள் உயர மாலை அது, போடுகிற ஆள் உயர மாலை இது. விலங்குகள் பரவாய், விலங்குகள் பரவாய், கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்வதாய் இருந்தால் எனக்கு நிலவை பிடிப்பதில்லை. நிலவை பிடிக்காத கவிஞர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? எனக்கு நிலவை பிடிப்பதில்லை, மின்மினியைத்தான் பிடிக்கும். எனக்கு நிலவை பிடிப்பதில்லை, மின்மினியைத்தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? நிலவு சூரியன் போடுகிற ஒளிப்பிச்சையில் வெளிச்சம் போடுகிறது. நிலவு சூரியன் போடுகின்ற ஒளிப்பிச்சையில் வெளிச்சம் போடுகிறது. அதனால்தான் நிலவு ஒரு திருவோடு மாதிரி இளம்பறையாய் தொடங்குகிறது. வெளிச்ச திருவோடாய்த்தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறது. எனக்கு நிலவை பிடிக்காது, எனக்கு நிலவை பிடிக்காது. காரணம், சூரியன் போடும் ஒளிப்பிச்சையில் வெளிச்சம் போடுகிறது நிலவு. சின்னதாய் இருந்தாலும் சிறுதுளியாய் இருந்தாலும் மின்னியைத்தான் எனக்கு பிடிக்கிறது. காரணம், அது சொந்த வெளிச்சத்தில் சுடர்கிறது. வெளிச்சத்தில் விளம்பர வெளிச்சத்தில் வாங்கி வெளிச்சத்தில் இருப்பதில்லை. சின்னதாய் இருந்தாலும் சிறிதாய் இருந்தாலும் சொந்த வெளிச்சத்தில் சுடர்கிறது விண்மினி. அந்த விண்மினி கூட முன்னே விளக்கு வைத்திருப்பதில்லை, வெளிச்சத்தை முன்னே வைப்பதில்லை. விண்மினி பார்த்திருக்கிறீர்கள் தானே? விண்மினி முன்னே வெளிச்சம் வைப்பது, நம் இருட்டை விரட்ட எத்தனையோ தலைவர்கள் கைகளில், நம் இருட்டை விரட்ட எத்தனையோ தலைவர்கள் கைகளில் உயிரை உருக்கி ஒரு கை விளக்கை கொடுத்தோம்.
உயிரை உருக்கி ஒரு கைவிளக்கை கொடுத்தோம். தலைவன் கைவிளக்கு ஏந்துவான், தரையிலே வெளிச்சம் பாய்ச்சுவான், இருட்டில் பின்தொடர்ந்து செல்லும் நாமெல்லாம் பத்திரமாய் செல்லலாம் என்கிற பாசத்தில் உயிரை உருக்கி சில தலைவர்களிடத்தில் நாம் கைவிளக்கு தந்தால் பாதையில் வெளிச்சம் பாய்ச்சாம், தன் முகத்துக்கு நேரே திருப்பி தன் முகத்தையே விளம்பர வெளிச்சத்தில் ஆட்படுத்தும் எத்தனை தலைவர்கள் இங்கே பாதையில் வெளிச்சம் பாய்ச்சினால் பின்னே தொடர்ந்து வருபவன் பயணம் என்றாயில், பாதையில் வெளிச்சம் பாய்ச்சினால் பின்னே தொடர்ந்து வரும் அந்த ஆட்களுக்கு பயணம் என்றாயிருக்கும். தலைவருக்கும் கூட அந்த வெளிச்சம் பயன்படும். வெளிச்சம் பின்னே தொடர்ந்து வருபவருக்கு தருவதற்காக உன் கை அதனில் வெளிச்ச விளக்கை நாங்கள் தந்தால் உன் முகத்துக்கு நேரே திருப்பி வெளிச்சத்தில் மட்டுமே உன் முகம் குளிக்கிறது, வெளிச்சத்தில் மட்டுமே முகம் குளிக்கிறது. சில தலைவர்கள் சூரியனை போல இருக்கிறார், சூரியன் வானில் இருக்கிற பொழுது எதுவும் பக்கத்தில் இருக்காது, சூரியன் வானில் இருக்கும் பொழுது எதுவும் பக்கத்தில் இருக்காது. நிலவு அப்படியா, அது அண்ணாவை போல, நிலவு அப்படியா அது அண்ணாவை போல, ஆயிரம் ஆயிரம் தம்பிமார்கள் என்கிற நட்சத்திரங்களோடு தான் அந்த வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது. எனவே விளக்கை உன் கைகளில் கொடுத்து பின்னே இருந்த இரட்டிலே தொலைந்து போனவர்கள் தமிழர்கள், தொலைந்து போனவர்கள் தமிழர்கள் விண்மினி எவ்வளவோ பரவாயில்லை, வெளிச்சத்தை முன்னே வைத்தால் அது விளம்பர வெளிச்சம், அது பின்னே மின்மினி தன் வெளிச்சத்தை ஏன் பின்னே வைத்திருக்கிறது, தான் எப்படி ஆனாலும் பரவாயில்லை, தனக்கு பின்னே வருகிறவர்களுக்கு வெளிச்சம் தேவை என்கிற காரணத்தால் தான் வெளிச்சம் பின்னே வைத்திருக்கிறது. எத்தனை பேர் பின்தங்கி இருக்கிறார், இந்த தமிழ் சமூகம் என்றைக்கு எழும், எத்தனை அடிகள், எத்தனை கடிகள், எத்தனை இடிகள் தமிழா என் மேலையில், எத்தனை அடிகள், எத்தனை இடிகள், எத்தனை கடிகள் உன் மெய்யிலே இருந்தும், எத்தனை கொடியும் கையிலே இருந்தும், எத்தனை கொடியும் கையிலே, எத்தனை அடிகள், எத்தனை இடிகள், எத்தனை கடிகள் தமிழா உன் மெய்யிலே இருந்தும், எத்தனை கொடிகள் உன் கையிலே. இந்த அரசியல் கட்சி கொடிகள் இருந்த இடத்திலே இருந்து நாளை மட்டுமே அசைக்கும் அரசியல்வாதிகளை போல, இந்த அரசியல் கட்சி கொடிகள் இருந்த இடத்திலே இருந்து நாளை மட்டுமே அசைக்கும் அரசியல்வாதிகளை போல, அதற்காவது பரவாயில்லை, ஒரு ஒட்டுமுள துணிக்கு உத்தரவாதம் இருக்கிறது, ஆனால் ஏழ்மை நம்மை நிர்வாணப்படுத்துகிறது. அந்த குடிவரத்துக்காவது ஒரு ஒட்டுமுள துணிக்கான உத்தரவாதம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை நம்மை நிர்வாணப்படுத்துகிறது. வாழ்க்கை எப்பொழுதுமே அதிசயம்தான், வாழும் வரை அவன் முருகன், வாழும் வரை அவன் ஆரோக்கியசாமி, வாழும் வரை அவன் அபூபக்கன். வாழ்க்கை நம்மை பிரித்து பார்க்கிறது, மரணம் ஒன்றுதான், அதோ பிணம் என்று மொத்தமாய் ஒற்றை பிழை நமக்கு வைத்து, அதோ முருகன் போகிறான், அதோ ஆரோக்கியசாமி போகிறான், அதோ அபூபக்கர் போகிறான் என்று வாழ்க்கை நம்மை பிரித்து வைக்கிறது. மரணம்தான் ஒற்றை வார்த்தையில் பிணம் என்பதை, எல்லோருக்கும் சமம் என்பதை ஆதியாய் சொல்கிற காரணத்தால் தான் சமம் ஆதி என்பது சமாதி ஆயிற்று, சமம் ஆதி என்பது சமாதியாக. எத்தனை கொடிகள் உன் கையிலே இருந்தும், எத்தனை காயம் உண்மையில், எத்தனை தடவை உன்னை மிதித்தாலும்
எத்தனை தடவை உன்னை உதைத்தாலும் எவன் கால்கள் உதைக்கின்றனவோ எவன் கால்கள் மிதிக்கின்றனவோ அவனையே நீ முன்னேற்றுகிறாய். ஒரு மிதிவண்டியை போற மிதிவண்டி என்ன செய்கிறது தெரியுமா? மிதிக்கிறவன் எவனோ அவனைத்தான் முன்னேற்றுகிறது. மிதிப்பவனை முன்னேற்றும் மிதிவண்டியை போல மிதி மிதி என்று மிதித்தாலும் மிதித்தவனைத்தான் தமிழா நீ முன்னேற்றுகிறாய். மிதித்தவனைத்தான் நீ முன்னேற்றுகிறாய். எவன் உன்னை அடிக்கிறானோ அவன் கால்களில் விழுந்துதான் வணங்குகிறான். இது ஆண்மையாளர் பூமியாய் இருந்தது அந்த காலம். ஆண்மையாளர் பூமியாய் இருந்தது அந்த காலம். ஆனால் இந்த தமிழகத்துக்கும் புதுமைக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? இந்த தமிழகத்துக்கும் புதுமைக்கும் என்ன வேறுபாடுகள் தெரியுமா? யோசித்து பாருங்கள். அங்கே ஒரு ஆளுநர் கண்ணத்தை தடவுகிறார். அங்கே ஒரு ஆளுநர் எதிர்வரும் பெண்ணின் கண்ணத்தை தடவுகிறார். அவரே குப்பையை கொட்டி கூட்டுகிறார். அவரையே குப்பையை கொட்டி கூட்டுகிறார். அவர் எவ்வளவோ பரவாயில்லை. அவர் எவ்வளவோ பரவாயில்லை, கண்ணத்தை மட்டும்தான் தடவுகிறார். இங்கே ஒரு ஆளுநர் கண்ணம் வைத்து ஆட்சியையே திருடுகிறார். ஒரு ஆளுநர் கண்ணம் வைத்து ஆட்சியையே திருடுகிறார். ஆண்மையாக நடந்த பூமி இல்லையா இந்த பூமி? அந்த பாவேந்தனும் அந்த பாவேந்தனுக்கு பைந்தவன் பந்தி வைத்து கொடுத்து பாதுகாத்து தந்த பாரதி பாவலனும் நடந்த பூமி இல்லையா இந்த பூமி? இந்த நடந்த பூமி இல்லையா இந்த பூமி? இத்தகைய அக்கினி பாதங்கள் நடந்த பிறகும் இத்தனை தலைவர்கள் கடந்த பிறகும் தமிழா ஏன் ஒரு சுவட்டினை போல எழ முடியாமல் இருக்கிறாய்? ஒரு சுவட்டினை போல எழ முடியாமல் இருக்கிறாய். அன்றைக்கு பாவேந்தர் புதுவை கடற்கரையில் நின்றார். அன்றைக்கு பாவேந்தர் புதுவை கடற்கரையில் நின்றார். அது ஒரு முழு நிலாக்கா. பாவேந்தர் நின்றது அது ஒரு முழு நிலாக்கா. புதுவை கடற்கரையில் நம் புரட்சி பாவேந்தர் நின்றார். பாண்டிச்சேரியில் நிற்பதே அதிகம்தானே, பாண்டிச்சேரியில் நிற்பதே அதிகம்தானே, அதுவும் தள்ளாடாமல் நிற்பதே அதிகம்தானே. நம் புலவன் புரட்சி பாவேந்தர் எழுதுவதற்காக பயன்படுத்திய பேனா கழுத்து வரை குடித்திருந்தாலும் நடை என்றைக்கும் தள்ளாடியது. அவன் பேனா கழுத்து வரை குடித்திருந்தாலும் நடை என்றைக்கும் தள்ளாடியதே இல்லை. ஒரு நள்ளிரவு நேரத்தில் முழுநிலா பொழுதில் பாண்டி கடற்கரையில் இந்த பைந்தவன் பாவேந்தர் நிற்கிறான். பாண்டி கடற்கரையில் பைந்தவன் பாவேந்தர் நிற்கிறான். உச்சியில் வானத்து நிலவு. ஒரு அதிசயம் அவன் கண்களுக்கு. எழுதி வைத்த எழுத்து ஆவணத்தை எடுத்து கொடுக்கிறேன். அவன் எழுதி வைத்த எழுத்து ஆவணத்தை எடுத்து கொடுக்கிறேன். ஒரு பக்கம் என்ன, புதுவை கடற்கரையில் யாருமே இல்லை. ஒரு நள்ளிரவு பொழுதில் முழுமுழா நேரத்தில் புரட்சி பாவேந்தர் அந்த புதுவை கடற்கரையில் நிற்கிறார். கடலை பார்க்கிறார். முழு நிலா நேரம் என்ற காரணத்தால் ஆராய்த்து துள்ளி குதித்து ஒரு தென்னை மரம் உயரத்திற்கு அலைகள் தாவி உச்சியில் இருக்கும் அந்த நிலாவை உதைக்க முற்பட்டதை போல அலைகள் எழும்புகின்றன. அலைகள் எழும்புகின்றன. எத்தனை அலைகள் விழுந்து விழும் எழும் அலைகள், எத்தனை அலைகள், இத்தனை அலைகள் உச்சி நிலவை தொட்டு உச்சி நிலவை தொட்டு உன்னை பிச்சிப்பு போல் உதிர்ந்து விடுவேன் என்று உயர்ந்த அலைகள். பக்கத்தில் புதுவை கடற்கரையை பார்க்கிறார். யாருமே இல்லை. முழுக்க முழுக்க காலடி சுவடு. அந்த தண்ணீரில் குளம் எழுச்சி இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற இந்த தரையில் எந்த எழுச்சியுமே இல்லையே.
தமிழன் மாதிரி அல்லவா இருக்க, எந்த எழுச்சியுமே இல்லையே. தென்னிலங்கை பூமியில், தென்னிலங்கை பூமியில் அங்கே காடுகளுக்குள்ளே, காடுகளுக்குள்ளே நம் விடுதலை வீரர்கள் ஆயுத பயிற்சி எடுக்கிற அந்த காலத்தில், விடுதலை வீரர்கள் அந்த காடுகளுக்குள்ளே ஆயுத பயிற்சி எடுக்கிற அந்த காலகட்டத்தில் அதன் இலை ஞாபகம் கொஞ்சம் கூட உலகை கொட்டியதே இல்லை. தமிழன் ரகசியத்தை உலகுக்கு உணர்த்தியதே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வாழ்வதை விட வவுனியா காட்டில் ஒரு மரமாக இருக்கிறார்.